ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்டி சேனலில் சூப்பரான கலர் கலரான ஜெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒன்று வந்து ஜெல்லிட்டின் பவுடர் இல்லாட்டி அகர் அகர் எடுத்துக்கோங்க, சுகர் அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லிட்டின் பவுடரை கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். நான் இப்போ 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஊறி வந்துடும். இப்போ நம்ம ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். பாகு வந்து நமக்கு உருட்டுற பதம் வரணும். நல்லா சுண்டி வந்திருக்கு. ஒரு தட்டில் எடுத்து பாருங்கள், நல்லா உருட்ட வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ஜெலட்டின் பவுடரை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு. ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்ம உங்களுக்கு எந்த பேனில் ஊற்றணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு சின்னதாக டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். எண்ணெய்லாம் நான் எதுவுமே தடவலை, அப்படியே தான் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கோங்க. நான் ஒரு ஸ்கொயர் மாதிரி உள்ள டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. நான் கிரே பெசஸு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் 10 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேப் எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. ஒரு கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். எண்ணெய் கூட நம்ம தடவில் அழகாக வருது. பாருங்கள், தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கிரேப் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் விற்கிற மாதிரியே வேணும் இல்லையா, அதனால நம்ம ஒரு தட்டில் சுகர் சேர்த்து இது மேலே படுற மாதிரி எல்லாம் தடவிக்கலாம். எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. கத்தியை சுடுதண்ணியில் விட்டு கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். பாருங்கள், நம்மளோட கிரேப் ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 1 இதில் ஊற்றி வச்சோங்களா, அதையும் எடுத்துடலாம். ஓரத்தில் நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா போதும், சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டோ சுகரில் டிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் மாதிரி வேணும்னா அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் மாதிரி தான் கட் பண்ணுறேன்.
எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. கடையில் வாங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க நம்மளோட அழகான முத்து முத்தான ஜெல்லிங்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸியாக சமைச்சு ருசியாக சாப்பிடலாம்.